இயக்குனர் விக்னேஷா இயக்கத்தில் கே குமார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் சிங்கிள் ஷங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும். இதில் சிவா, அஞ்சு குரியன், மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சிங்கிள் ஷங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. நான் ரேடியோ டைம்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் என்னோட பிரதர் மாதிரி தான் மாக்காப்பா ஆனந்த், அவங்களோட பேரா இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் மாக்காப்பா இங்கே இல்லை, தேங்க்ஸ் மச்சான். ஏன்னா மாக்காப்பாவோட டேட்ஸ் வாங்குறது நாங்கள் படாத பாட ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாக்காப்பா தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கூட டேட் இல்லாதனால தான் அவரால் வர முடியல, ஆனால் நிச்சயமாக நெக்ஸ்ட்டில் நிறைய ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நான் ஏன் இவரை வந்து லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம் மேடம். சார் காஸ்டிங் முக்கியம், அதாவது அவங்க கூட போய் நான் வாங்கினேன். ஒருத்தரை பற்றி சொல்லணுன்றது, இந்த படத்தில் நம்ம ஃபுட் டெலிவரி பாயாக போட்டிருக்கோம், அந்த டிஷர்ட் பார்த்துருப்பீங்க, அது நம்ம எங்கே தான் போய் வாங்கியிருப்போம். இருந்தாலும் என்னோடய ஹம்பிள்னஸ் வந்து அங்கே சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ. அண்ட் மனோஜ் சார், எப்படின்னா சிலர்லாம் வந்து பக்கத்தில் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து 26,000 பாட்டு பாடியிருக்காரு, எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காரு. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய அசட். இவரை வந்து இவர் கூட நடித்தா மட்டும் நான் போதுமா, விட்டுருவேன் நான் அவரை கிடையவே கிடையாது. எப்போல்லாம் ஷார்ட் இல்லையோ கூட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சார் பாடுங்க சார் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாடிக்கிட்டே இருப்பார் எல்லா பாட்டையும். எனக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு, என்னடா நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோமா, இந்த பாட்டு நானாக பாடினேன் அப்படின்ட்டு அதையும் பாடுறாரு. ஓகே, அவருக்கே தெரியாத பாட்டெலாம் நான் கேட்டு கேட்டு பாடியிருந்தேன். ஆனால் அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் ரொம்ப பாட சொல்கிறான், இவன் வாய் எப்படி மூடுறதுன்னு சொல்லிட்டு தினமும் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டார். ஓகே, சாப்பிட்டு பாடலாமாப்பா, சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் அவர் வீட்டில் அவர் ஃபேமிலியை எப்படி கவனிச்சு வரோ அது மாதிரி எங்கள் எல்லாரையுமே வந்து லன்ச் டைமில் பார்த்துட்டாரு. ரெண்டு விஷயம் சார், உங்ககிட்ட நடிக்கிறது இல்லாமல் பாடுறது உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு, இதுக்காகவே நீங்கள் எல்லா படத்திலும் நம்ம கூட நடிக்கணும்ன்ட்டு என்னோட ரிக்வெஸ்ட் சார்.